ஐம்பது கிலோ மூட வந்து 1300 ரூபா தான். 8 கிலோ உரம் வைப்போம். 8 கிலோ உரம் வைப்பீங்க? ஆமா. ஒரு 10 ரூபா வச்சு தான் கூட வச்சுதான் கொடுக்கணும். ஒரு வருஷம் தான் மாடு எருக்கல் இருக்காது. ஓ, கழிச்சல் இந்த மாதிரி வரா? கழிச்சல் வராது. அந்த தீவனத்தை வச்சுட்டு பச்சை தண்ணி தான் வைப்போம். ஓகே சார், எப்படி செய்யும்? அவ்வளவுதான், லைட்டா வந்தாலும் வேற சீர வேண்டியதான். ஒரு மொத்தத்துல ஒரு 50 ரூபா தீவனம் வரும். 50 ரூபாய்க்கு சம்பளம் இருக்கு, கரண்ட் பில் இருக்கு, மோட்டர் மாட குளிப்பாட்டுறது செலவு, வைக்கல் போட்டுற செலவு எல்லாம் போக ஒரு மாட்டுக்கு நமக்கு எந்த விதத்துலயும் 100 ரூபா 100 ரூபா கிடைக்கும். காக்கில இஞ்சி, காக்கில வெள்ளை போடு, ஓகே, நீலகிரி தேலம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெண்டையும் நல்லா அரைச்சு சாறு எடுத்து இந்த நீலகிரி தேலத்தை ஒரு 4 சொட்டு ஊத்து. ஆனா மாட்டுக்கு ஒரு வேற நோய் வருது, படுத்துக்கிட்டு எந்திக்க மாட்டேங்குது, ஒரு கால்சியம் பிரச்சனை வருது, இல்ல மாடு ஓயாம உடம்பு செல்லாம வருது, காய்ச்சல் வருது, கழிச்சல் வருது. வணக்கம் சார், தங்கள் பெயர்? வெங்கடேஷ். வெங்கடேஷ் சார், நம்ம பண்ணை எங்க சார் அமைஞ்சிருக்கு? கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில இருந்து வைராகுளம் ரோட்ல சிங்கமிட்டு ரோடு சொல்லுவாங்க, அதுல அமைஞ்சிருக்கு. ஓகே சார். சார், நம்ம மாடுகளுக்கு என்னென்ன அடர்த்தி சார் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? இது என்ன ஊற வச்சிருக்கீங்க? இது அந்த மிக்சிங் தவுடு. மிக்சிங் தவுடு? ஆமா, இந்த இடத்துல எல்லாமே கலந்துருக்கும். அதுல இல்ல என்னெல்லாம் கலந்துருக்கும் சார்? குச்சி புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அப்புறம் அந்த கருக்கா தவுடு. கருக்கா தவுடு, ஓகே. அந்த உளுந்து தூசி, வேர்க்கடலை தூசி, ஓகே, கடலை புண்ணாக்கு, இப்படி எல்லா ஐட்டமும் கலந்த மாதிரி ஒரு புண்ணாக்கு. ரேட்டு நமக்கு நல்ல சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். ஆமா, இது வந்து மொத்தம் எத்தனை கிலோ? 50 கிலோ மூட வந்து 1300 ரூபா தான். 50 கிலோ மூட 1300 ரூபா. எங்க வாங்குறீங்க சார்? ஆலங்குளத்துல. ஆலங்குளத்துல வாங்குறீங்க? ஆமா ஆமா ஆமா. இது மாடுகளுக்கு எவ்வளவு குடுக்கறீங்க சார் ஒரு நாளைக்கு? இந்த இதுல ஊற போட்டு வச்சிருக்கோம்ல, மொத்தம் ஒரு 10 மாடு இருக்குன்னா ஒரு 7-8 கிலோ ஊற வைப்போம். 8 கிலோ உரம் வைப்பீங்க? ஆமா. ஒரு 10 மாடுகளுக்கு, இப்ப நீங்க உங்க மாடு இருக்க மாடுகளுக்கு மொத்தம் எத்தனை மாடுக்கு? 11 மாடு கிடையாது. 11 மாடுக்கு 8 கப்பு, 8 கிலோ. 8 கிலோ உரம் வைக்கீங்க? உரம் வைக்கும். அது அதே என்ன வரும் ஊரின் எவ்வளவு சார் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் போடும்போது கம்மியாக இருக்கும், 1/4-3/4 மாடு தான் இருக்கும். தண்ணி ஊத்து வச்சோன்னா ஊறி விடுது. இது கண்டிப்பா ஊற வச்சு தான் கொடுக்கணும். ஊற வச்சு தான் கொடுக்கணும். ஊற வச்சு தான் மாடு எருக்கல் இருக்காது. ஓ, கழிச்சல் இந்த மாதிரி வரா? கழிச்சல் வராது. ஓகே ஓகே. வேற ஏதாவது வேர்க்கல தொழிலா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து மாட்டு குடல்ல போய் ஒட்டிக்கிட்டு கழிச்சல் வரும். கழிச்சல் வரும், அதனால ஊற வைக்கிற பெட்டர். பெட்டர்னு சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பால் கறக்க மாட்டுக்கு என்ன அளவுல கொடுக்கீங்க அப்படின்னு சார்? பால் கறக்க அளவு கணக்கு பண்ணி கிடையாது, அது வந்து புண்ணாக்குல தான் அளவு. பால் கறக்க மாட்டு கூட புண்ணாக்கு எவ்வளவு போட்டு? குச்சி புண்ணாக்கு. குச்சி புண்ணாக்கு அது கூடுதலா கறக்க மாட்டுக்கு 1.5 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ அந்த மாதிரி வைப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அடர்ந்து வைக்கிறீங்க? 2 தடவை. 2 தடவை? காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. சாயங்காலம் ஒரு தடவை வைக்கிறீங்க? வைக்கும். அடர்ந்து அந்த தீவனத்தை வச்சுட்டு பச்சை தண்ணி தான் வைப்போம். ஓகே சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கரெக்டா எவ்வளவு அளவு? அந்த இது வந்து டோப்ல தான் வேணும். ஒரு மாட்டுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு மாட்டுக்கு போட்டு காட்டுங்க. சரிங்க சார். ஒரு 5 லிட்டர் கரக்கூடிய மாட்டுக்குன்னு வைங்களேன். 5 லிட்டர் கரக்கூடிய மாடு டப்பா. இது வந்து குச்சி புண்ணாக்கு. குச்சி புண்ணாக்கு ஒரு டப்பா. ஒரு டப்பா. இது எத்தனை கிலோ சார் இருக்கும் அவரேஜா? ஒரு 800-850 கிராம் இருக்கும். 850 கிராம். ஆமா. ஓகே, இது எவ்வளவு கொடுப்பீங்க? நல்ல அள்ளி வரைக்கும் கைவிட முடியல, ரொம்ப ஈராயிட்டு. ஆ ஓகே, அதனால அப்படி இப்படி போடுங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு மாட்டுக்கு. ஒரு மாட்டுக்கு இது கூட இந்த கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். கல்லுப்பு எதனால சேர்க்கணும் சார்? கல்லுப்பு சேர்த்தாச்சுன்னா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து மாடு வந்து அந்த உப்பு சிந்தாம சாப்பிடும். சுவைக்கு, உப்பு சுவைக்கு சிந்தாம சாப்பிடும். லேசா பேருக்கு பேருக்கு தான் பண்ணும். கல்லுப்பு தான் கண்டிப்பா போடணும். கல்லுப்பு தான் போடணும். போட்டு லேசா போட்டு இதுல கொஞ்சம் லேசா நம்ம தண்ணி ஊத்திட்டு ஒரு வேற வரைக்கும் தண்ணியை ஊத்தாம வரனாலும் திங்கும். ஆனா தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி லேசா ஊத்தினோம்னா ரொம்ப வெளியே செதறாது. லைட்டா தெளிச்சுக்கணும். லைட்டா தெளிச்சுக்கணும். லைட்டா தெளிச்சுக்கணும். ஓ, இது வந்து இப்படி தெளிப்பீங்க? அவ்வளவுதான், லைட்டா வந்தாலும் வரைச்சிட வேண்டியதான். இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வைக்கீங்களே சார்? இது காலையில ஒரு தடவை, சாயந்தரம் பச்சை, சாயங்காலம் ஒரு தடவை. ஒரு மாடு 5 லிட்டர் பால் கறக்கூடிய மாடு. ஆமா. சரிங்க சார், நம்ம 1 லிட்டர் பால் எவ்வளவு சொன்னீங்க? 1 லிட்டர் பால் நமக்கு லோக்கல்ல வந்து 50 ரூபா. 50 ரூபா வியாபாரி வாங்கிட்டு போனாங்கன்னா 35 ரூபா. இப்ப வந்து இது எவ்வளவு சார் செலவாகுது இதுக்கு? இதுக்கு செலவு வந்து இப்போ இது ஒரு மூட வந்து 50 கிலோ மூட 1300 ரூபா. 1300 ரூபா. அந்த 1300 ரூபா 50 கிலோ மூட. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து 50 கிலோ மூட 1500 ரூபா. இது குச்சி புண்ணாக்கு வந்து 1500. 50 கிலோ எஸ்கேம்ல உள்ளது. ப்ரோமாக்ஸ் தான் நல்லா இருக்குண்ணே. அது மாடு சினப்பிடிக்கல, ப்ராப்ளம் இல்ல. எஸ்கேம்னால எஸ்கேம்ல மத்தெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. மச்சலாம் கண்டிப்பா வருது. அந்த கோத்ரேஜ் எல்லாம் நிறைய கொடுக்காங்க. எல்லாத்துலயும் இனிப்பு தன்மை அதிகம். அதிகமா இருக்கு. சினப்பிடிக்க லேட் ஆகுது. பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகுது. இதுல வந்து இனிப்பு தன்மை கிடையாது. கிடையாது. இப்ப கரெக்டா செலவு சொல்லுங்களேன், எவ்வளவு செலவு கணக்கு பண்ணோம்னா? இப்ப ஒரு கிலோ 50 கிலோ 1500 ரூபாங்கும் போது ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 ரூபா வருது. 30 ரூபா வருது. இதுல 800 கிராம் நம்ம போட்டிருக்கோம். ஓ ஓகே ஓகே சார், 1 கிலோ கணக்கு பண்ணிக்கோங்க. 1 கிலோ வச்சுக்கலாம். 30 ரூபா ஆச்சு. 30 ரூபா சரியா? அது இது ஒரு 1300 ரூபா. 1300 கிலோவுக்கு 1 கிலோ அது குடுக்கீங்க. ஆமா, ஒரு இதுல 1 கிலோ வராதுல்ல? 1 கிலோ வராது. 800 தான் வரும். இது 800 கிராம் தான் வரும். ஓகே, ஏன்னா 11 மாடுக்கு 8 கிலோ தான் போடும். 8 கிலோ தான் போடுவீங்க. அப்போ வந்து எவ்வளவு வருது கணக்கு? இதுல ஒரு 800 கிராம் வச்சுக்கலாம். இதுலயும் 800 ரெண்டு 1 கிலோ வச்சுக்கிடுங்க. மொத்தத்துல ஒரு 50 ரூபா தீவனம் வரும். 50 ரூபா தீவனம் வருது. ஒரு 50 ரூபா சாயந்தரம் 50 ரூபா சாயங்காலம் 50 ரூபா 100 ரூபா செலவழிக்கும். 100 ரூபா செலவழிக்கும். அந்த மாடு எவ்வளவு உங்களுக்கு இன்கம் தருது?
அஞ்சஞ்சும் பத்து லிட்டர் பால் கறக்கணுங்களா? அஞ்சு இப்ப வந்து வெயில் காலங்கள்ல கொஞ்சம் பால் குறையுது குறையுது, இல்லன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு லிட்டர் பாலுக்கு மிச்சம் இருக்காது, மிச்சம் இருக்காது. சரி, நீங்க ஏழு லிட்டர் பால் இருக்கணும், ஏழு லிட்டர் பாலுக்கு 40 ரூபா அவரேஜா வச்சாலும் 35 போவோம், 50 ரூபாய்க்கும் போவோம், 40 ரூபா நம்ம அவரேஜ் வச்சுக்கணும். ஏழு லிட்டர் பாலுக்கு 280 ரூபா ஆச்சு, 280. ஆமா, 100 ரூபா நம்ம செலவழிக்கும், 100 ரூபா செலவழிக்க 180. ஆளு வேலையாளுக்கு சம்பளம் இருக்கு, கரண்ட் பில் இருக்கு, மோட்டர் மாட குளிப்பாட்டு செலவு, வைக்கல் போட்டுற செலவு எல்லாம் போக ஒரு மாட்டுக்கு நமக்கு எந்த விதத்துலயும் 100 ரூபா மாட்டோட கால்சியம் சத்து குறையாது. புண்ணாக்கு வந்து மாடு சவச்சு சாப்பிடும் போது அந்த உமிழ் நிறைய சுரக்கும், சுரக்கும் நாக்குல நிறைய உமிழ் சுரக்கும், அதனால பால் ஊற தன்மை கூடும் கூடும். இது வந்து நிறைய தண்ணி ஊத்திச்சா வேஸ்ட்டுங்க, நிறைய தண்ணி ஊத்திச்சா அது உங்களுக்கு அப்படி வைக்கிறவங்களும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வேஸ்ட்னு சொல்றீங்க, வேஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனா நம்ம அதிகமா கிடைக்காது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாடோட இது வந்து ஏன்னா தண்ணிக்காக ஒரு இதுல மூணு, இதே இதுல மூணு குடம் தண்ணி ஊத்தினாலும் குடிக்கதான் செய்யுது, குடிக்கதான் செய்யுது. அது மாடு வயிறு தான் எடுத்துக்கிட்டு இருக்கும். இதே நம்ம இதை அப்படியே வச்சுட்டு பச்சை தண்ணி வச்சோம்னா அது தேவைக்கு தாகத்து குடிச்சுக்கிறோம். இது இது வச்சுட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு பச்சை தண்ணி, அரை மணி நேரம் கழிச்சு பச்சை வைப்போம், அரை மணி நேரம் கழிச்சு வைப்பீங்க. ஆமா, கழிக்க கழிக்காது ஒரு மாடுனா இது டைம் எடுக்காது, அப்படி நம்ம எதுவும் அது பாட்டுல மென்னு அப்படி சாப்பிடுறோம், நிதானமா சவச்சு சாப்பிடுறோம். ஓ, பொறுமையா சாப்பிடும். இப்படி பொறுமையா சாப்பிடறதுனால அதோட உண்மை மாட்டுக்கு அந்த 5 லிட்டர் பால் குறைஞ்ச மாட்டுல உள்ள சாப்பாடு மாதிரி வைக்கும் வைக்கும். இது சின்ன மாடு, இது என்ன சமயத்துல இதுக்கு தக்கன உள்ள சாப்பாடு வைப்பீங்க. இப்ப வந்து கூட கொஞ்சம் பால் கறந்தா என்னெல்லாம் கூடுதல் கொடுக்கணும்? கூடுதல் கொடுக்கறது நம்ம உளுந்து தூசி கொடுப்போம், அப்புறம் இந்த சோயா வாங்கி வச்சிருக்கோம், இந்த புரோட்டீன் அதிகமா இருக்க அதிகமா இருக்கனால அந்த ஈன புதுசுல வைப்பீங்க. ஈன புதுசுல ஈனா அந்த ஒரு 10-15 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வைக்கிறோம், அது வைப்பீங்க. ஓகே சார், இப்போ வந்து மாடு ஈனோட இந்த நவதானியம் கொடுக்கணும் எப்படிங்க சார்? அதை கொடுத்து நவதானியம் நாங்க வந்து எப்பவுமே என்ன செய்வோம்னா மாடு ஈனி ஒரு 10 நாள் நஞ்சுலாம் கரெக்டா உழுந்துரும், ஒரு 10 நாள் கழிச்சு இஞ்சி காக்கில இஞ்சி காக்கில வெள்ளப்பூடு ஓகே நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்க ஓகே, இந்த ரெண்டையும் நல்லா அரைச்சி சாறு எடுத்து இந்த நீலகிரி தைலத்தை ஒரு 4 சொட்டு ஊத்து மாட்டுக்கு வாயில கொடுத்து அந்த இஞ்சி சேர்க்க சாரையும் உள்ள கொடுத்துருவோம். கொடுத்துருங்க. எத்தனை நாள் உள்ள? 10 நாள் கழிச்சு. 10 நாள் கழிச்சு உள்ள இருக்க கசடு வயிற்று புண்ணு விண்ணு எல்லாமே அதில் ஆறிடும். அதுக்கு பிறகுதான் நவதானியம் கொடுப்போம். அதுக்கப்புறம் நவதானியம் கொடுப்பீங்க. நவதானியத்துல என்னெல்லாம் சார் சேர்க்கணும்? நவதானியம் நம்ம நார்மலா மக்காச்சோளம், கம்பம்புழு, பருத்தி விதை, நம்ம சோளம், பச்சரிசி, அந்த கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து எல்லா மாடும் சாப்பிடாது, சிலங்களும் கொஞ்சம் உடம்பு உஷ்ணம் அதிகமா இருக்கிறனால வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஓகே சார், அளவு குறைய சேர்த்துக்கணும் வெந்தயத்தோட அளவு. இந்த மாதிரி எல்லா நவதானியங்களும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தாதான் அது நல்லதுன்னு சொல்லலாம். மாட்டோட வந்து தெம்பு கொஞ்சம் கிடைச்சிக்கணும், அந்த எலும்பு கொஞ்சம் எலும்பு எல்லாம் வீக்கேஜ் ஃபுல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். அதுல இருந்து ஒரு 4 மாசத்துக்குள்ள கறவை நமக்கு வந்து நல்லா இருக்கும், குறைவில்லாம போகும். ஓ, அடுத்ததுக்கு நல்லா இருக்கும், அடுத்ததுக்கு நல்லா இருக்கும். அந்த இதுலயுமே அந்த கறவை வந்து மாடு நல்லா இருக்கும். ஓகே சார், ஓகே. இப்போ இந்த முறையில தான் நீங்க வந்து அடர் தீனம் கொடுத்துட்டு இருக்கோம். காலம் எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க? சாயங்காலம் எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க? காலையில ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்துட்டு ஒரு 7-8 மணி தான் தண்ணி வைப்போம். தண்ணி வைப்பீங்க எப்போதும்? அப்படிதான் வைக்கணும். கழிச்சு தண்ணி வைப்போம். தண்ணி வைக்கணும். எதனால சாயங்காலம் ஒரு 4:30 4:30 வச்சோம்னா ஒரு 5:30 தண்ணி வைப்போம். சரிங்க சார், எதனால ஒரு மணி நேரம் கழிச்சு வைக்கணும்? ரீசன் சொல்லுங்க சார். அந்த ஒரு மணி நேரம் அது வயிற்று வந்து அசை வெட்டி கெடுத்துவோம், நம்ம சாப்பிடுறது சாப்பாடை வந்து அது சவச்சு உள்ள இறக்கிட்டோம் டைம் கொடுக்குறோம். பொறுமையா அந்த டைம் கொடுக்குறீங்க. கொடுக்குறோம். ஆனா உடனே வைக்கிறது தப்பு. உடனே வைக்கிறது அந்த கழிவுகளோட பாதி வெளியே வந்துரும்ல. வெளியே வந்துடும், வேஸ்ட் சொல்றீங்க. அசை வெட்டுறதா பெஸ்ட். ஒரு உதாரணம், ஒரு கொய்யாப்பழம் மாம்பழம்னா சவச்சு சாப்பிடுறதுக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. எதுக்கு சவச்சு சாப்பிடுறோம்? அந்த பல்லுக்கு பல அதிகம். நம்ம அந்த சவைக்கிற போது அதுல உள்ள டேஸ்ட் தனி, ஜூஸா குடிச்சு உள்ள இறங்கும் போது டேஸ்ட் தனி, டேஸ்ட் தனி. உடம்போட முழுசா நம்ம அணிவிக்க முடியாது. சரிங்க சார், இப்ப வந்து பால் கறக்கும் போது ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா மாடு பால் கறக்கும் போது அது அடத்தினா சாப்பிட்டே இருக்கணும், பால் கறக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி சார் அவங்களுக்கு தொந்தரவு இருக்காது? இப்போ கறந்துகிட்டு இருக்கும் போது தின்னுட்டு இருக்கும் பக்கத்து மாடை வந்து இடிக்கிட்டு இருக்கும், அப்ப அது அந்த அது கறந்துகிட்டு இருப்பாரு, அந்த நேரம் அது காலகையை தூக்கம் வைக்கும், நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அவங்க கறந்து முடிக்கும் ஃப்ரீயா அவங்க முடிச்சு போயிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வேலையை ரெட்டினா பார்த்து வெளியிடுறோம். ஓகே சார், அடர் தீனம் கொடுக்கும் போது இந்த டானிக்கு எதுவும் கொடுக்கணும் சார்? அப்படிலாம் எதுவும் டானிக்கு வரைக்கும் நம்ம தான் கொடுத்தது கிடையாது. நமக்கு வந்து கால்சியம் மட்டும் கொடுக்கீங்க. கால்சியம் மட்டும் ஒரு நாள் டூ நாள் கொடுப்போம். ஓகே சார். சரிங்க சார், இப்போ வந்து ஒருத்தங்க மாடு வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? மாடு புதுசா வளர்க்காங்களா? புதுசா வளர்க்குறவங்க ஒரு சில நேரத்துல அடர் தீனம் தவற வைக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்லுங்க சார்? அடர் தீவனம் தவற வைக்கிறது அவங்களுக்கு வந்து யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஓகே, அவங்களா ஒரு
ஒரு முறையை பின்பற்றினாலும் தெரியாது. இப்ப நம்மளோட அனுபவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்ட், கரெக்டா தெரியுது நமக்கு, நமக்கு தெரியுது எந்த விதமான மாட்டுக்கு ஒரு வேற நோய் வருது, படுத்துக்கிட்டு எந்திக்க மாட்டேங்குது, ஒரு கால்சியம் பிரச்சனை வருது, இல்ல மாடு ஓயாம உடம்பு சொல்லாம வருது, காய்ச்சல் வருது, கழிச்சல் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம இது ஃப்ரீயா போயிட்டு, ஃப்ரீயா போயிட்டு கரெக்டா போயிட்டு, கரெக்டா போயிட்டு இருக்கு. சென பிடிக்கலாம் பிரச்சனை இல்ல. அந்த என்ன அடுத்து இந்த குச்சிப்புனாக்கு என்ன கொடுக்குன்னு சொன்னீங்க? நான் எஸ்கேம்ல ப்ரோமாக்ஸ் கொடுக்குறேன், அது நல்லா இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் இன்னொரு தீவனம் சொன்னீங்களே, எல்லாம் மிக்சிங், எல்லாம் மிக்சிங் ஆகி ஆலமுத்த ஒரு தவிடு வாங்கி கொடுக்குறேன். தவிடு வாங்கி கொடுத்துருங்க, அது எல்லா பக்கம் கிடைக்குமா சார்? அது எனக்கு தெரியல, தெரியும். பேர் சொல்லுங்க. அந்த கடை பேர் வந்து அஞ்சு ஏஜென்சின்னு ஒரு கடையில வாங்கி வாங்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே சார், சிறப்பா சொன்னீங்க, நீங்க கொடுத்த நேரம் கேட்க ரொம்ப நன்றி சார். சரி.